அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜூபிட்டர் அகாடமியில் விதை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மிகவும் முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வும், அவங்க தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வதற்குமான ஒரு நிகழ்ச்சி இது. நான் ஜூபிட்டர் அகாடமியின் தினேஷ். இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக நீட் 2020 தேர்வில் வேதியியல் பகுதியில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்குண்டான விளக்கங்களும் தீர்வுகளும் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் பொருட்டு இந்த வினாவின் வரிசை என்னானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இப்போ வினா என்னன்னு பார்ப்போம். வினா எண் 36. இந்த வினாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்கண்ட மூலக்கூறுகளின் தொகுப்பில் எது பூஜ்ய இருமுனை திருப்புத்திறன் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது, கீழ்கண்ட மூலக்கூறுகளின் தொகுப்பில் எது பூஜ்ய இருமுனை திருப்புத்திறனை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 4 தெரிவு கொடுத்துருக்காங்க. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா, பெரிலியம் டைஃப்ளூரைடு, நீர், 1.4 டைக்ளோரோபென்சீன். முதலாவது தெரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா, பெரிலியம் டைஃப்ளூரைடு, நீர், 1.4 டைக்ளோரோபென்சீன். இரண்டாவது தெரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, போரான் ட்ரை ஃப்ளூரைடு, ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, கார்பன் டை ஆக்சைடு, 1.3 டைக்ளோரோபென்சீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது தெரிவில். மூன்றாவது தெரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ட்ரை ஃப்ளூரைடு, பெரிலியம் டை ஃப்ளூரைடு, நீர், மேலும் 1.3 டைக்ளோரோபென்சீன் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது தெரிவு என்னன்னு பார்த்தோம்னா, நைட்ரஜன் ட்ரை ஃப்ளோரைடு, பெரிலியம் டை ஃப்ளூரைடு, நீர், 1.3 டைக்ளோரோபென்சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது தெரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரான் ட்ரை ஃப்ளூரைடு, பெரிலியம் டை ஃப்ளூரைடு, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் 1.4 டைக்ளோரோபென்சீன் அப்படிங்கிறாங்க. நான்காவது தெரிவு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், போரான் ட்ரை ஃப்ளூரைடு, பெரிலியம் டை ஃப்ளூரைடு, கார்பன் டை ஆக்சைடு, 1.4 டைக்ளோரோபென்சீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4 தெரிவில் எந்த ஒரு மூலக்கூறுகளின் தொகுப்பானது பூஜ்ய இருமுனை திருப்புத்திறன் கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் வினா. முதலாவதாக இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இருமுனை திருப்புத்திறனை வந்து மியூ என்ற அலகால் நம்ம குறிப்பிடுகிறோம். இந்த இருமுனை திருப்புத்திறன் மியூ ஆனது எதை சார்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மின்சுமை மற்றும் அயனிகளுக்கிடையேயான தொலைவை பொறுத்து அமையும். மியூங்கிறது எதனுடைய பெருக்களாக இருக்கும், மின்சுமை மற்றும் அயனிகளுக்கிடையேயான ஒரு தொலைவை தான் மியூங்கிறோம். பொதுவாக எப்போ ஒரு இருமுனை திருப்புத்திறன் பூஜ்ஜியமாகும்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பக்கமும் சம அளவு விசையை செலுத்தும் பொழுது ஒரு பக்கத்தில் உள்ள விசை இன்னொரு பக்கத்தில் உள்ள விசை என்ன செஞ்சதுன்னா சமன் செஞ்சிருச்சுன்னா, அங்கே இருமுனை திருப்புத்திறன் என்னவாகுதுன்னு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமாகுது. அதாவது சராசரியாக சொன்னோம்னா, ஒரு 180 கோணத்தில் ஒரு அமைப்பானது உருவாச்சுன்னா, இந்த பக்கம் உள்ள விசையும் இந்த பக்கம் உள்ள திருப்பு விசையும் சமன் செய்யப்பட்டு அந்த இருமுனை திருப்புத்திறனானது அந்த இடத்தில் என்னவாகுதுன்னு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமாகுது. அந்த வகையில் நம்ம நேரடியாக 4வது தெரிவுக்கு போவோம். இப்போ இந்த 4வது தெரிவில் முதலாவதாக என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பெரிலியம் டை ஃப்ளூரைடு எடுத்துக்கலாம். அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு BeF2, அதுதான் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. இந்த BeF2-ஐ எப்படி எழுதலாம்னா, BE-ன்னு போட்டுக்கிட்டு ஒரு பகுதியில் F-ம் இன்னொரு பகுதியில் F-ம் இரண்டு பிணைப்பை ஏற்படுத்துது. இப்படி நேர்கோட்டில் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தும் பொழுது இந்த பிணைப்பு கோணம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 180 ஆகுது. இதில் இது மேற்கொண்டு எதிரெதிர் பகுதியில் இருப்பதனால் இந்த இருமுனை திருப்புத்திறனானது பூஜ்ஜியமாக அமைகிறது. அப்போ பெரிலியம் டைஃப்ளோரைடின் இருமுனை திருப்புத்திறன் என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாகுது. இதே வரிசையில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். கார்பன் டை ஆக்சைடில் CO2, அதுதான் கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு. இந்த கார்பன் டை ஆக்சைடில் சி இங்கிட்டு ஒரு பகுதியில் ஒரு இணைப்பில் ஒரு ஆக்சிஜனும் மறுபகுதியில் ஒரு இணைப்பில் ஒரு ஆக்சிஜனும் வருவதனால இந்த எதிரெதிர் ஆக்சிஜன்களும் மேற்குறிப்பிட்டுள்ள பெரிலியம் ஃப்ளூரைடை போலவே இதுலேயும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிணைப்பு கோணம் 180 உருவாக்குது.
இதன் விளைவாக கார்பன் டை ஆக்சைடின் திருப்புத்திறனானது இருமுனை திருப்புத்திறனானது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக கருதப்படுகிறது. அதே போல் போரான் ட்ரைஃப்ளோரைடு அப்படிங்கிறத பார்ப்போம். போரான் ட்ரைஃப்ளோரைடுங்கிறது போரான் மத்திய பகுதியிலையும் ஃப்ளூரைடு மூன்று பகுதிகளிலனா ஒரு முக்கோணம் அமைப்பில் இந்த ஃப்ளூரினானது காணப்படுகிறது. மேலே வலது பக்கம் இடது பக்கம் என்று காணப்படுகிறது. இதிலுமே இரு முனைகளின் திருப்புத்திறன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பகுதியின் திருப்புத்திறனுக்கு சமமாக இருக்குது. ஒரு முக்கோணத்தில் கணிதத்தில் பயன்படுத்தக்கூடிய தேற்றங்களை வைத்து பார்க்கும் பொழுது இதில் இரு பகுதிகளின் இணைப்பு திறனின் கூடுதலானது ஏதாவது இரு பகுதிகளின் இணைப்பு திறனின் கூடுதலானது மூன்றாவது பகுதிக்கு சமமாக இருப்பதனால் இதனுடைய இருமுனை திருப்புத்திறனும் சமன்படுத்தப்படுகிறது. அதனால் பெரிலியம் போரான் ட்ரை ஃப்ளூரைடுக்குமே பார்த்திங்கன்னா இருமுனை திருப்புத்திறன் என்னவாக இருக்குது, பூஜ்ஜியமாக இருக்குது. நான்காவதாக 1.4 டைக்ளோரோ பென்சீன் அப்படிங்கிறது பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் பென்சீனுங்கிறது ஒரு வலையமைப்பு, அதில் 6 கார்பன் இருக்கும். இதில் ஒன்றாவது பகுதியிலும் நான்காவது பகுதியும் பார்த்திங்கன்னா எதிர் அமைப்பை கொண்டுள்ளது, ஒன்றுக்கு நேராக 4 இருக்கும். இதன் விளைவாக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மேற்குறிப்பிட்ட போல் இதனுடைய இணைப்பு கோணம் அல்லது பிணைப்பு கோணம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 180 டிகிரி. இதன் விளைவாகவும் இதனுடைய இருமுனை திருப்புத்திறனானது பூஜ்ஜியமாக கருதப்படுகிறது. ஆதலால் இந்த வினாவிற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது தெரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா போரான் ட்ரை ஃப்ளூரைடு, பெரிலியம் டை ஃப்ளூரைடு, கார்பன் டை ஆக்சைடு, 1.4 டைக்ளோரோ பென்சீன். இதே போல் 2020 நீட் தேர்வில் இதற்கு மேற்பட்டு கேட்கப்பட்ட வேதியியல் வினாக்களுக்கு உண்டான விளக்கங்களும் தீர்வுகளும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதியில் உங்களுக்கு வழங்கப்படும். ஜூபிட்டர் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிக்கவும். உங்கள் சந்தேகங்களுக்குண்டான விளக்கங்களும் தீர்வுகளும் வழங்கப்படும். இது தவிர எங்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலகிராமில் பின்தொடரலாம். டெலகிராம் சேனலில் பின்தொடரும் மாணவர்களுக்கு நாள்தோறும் பயிற்சி செய்யும் வகையில் வினாக்களும் அவற்றிற்குண்டான தீர்வுகளும் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.